தலைவர் நிரந்தரமா ஜெயிலர் திரை விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. ஓய்வு காலத்தை தன் குடும்பத்தாருடன் கழித்து வரும் முத்துவேல் பாண்டியனின் மகனும் காவல்துறை உதவி ஆணையரான அர்ஜுன் தமிழகத்தில் சிலை கடத்தல் கும்பலை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். ஒரு கட்டத்தில் கோயில்களிலிருந்து தொன்மையான சிலைகளை கடத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் கும்பலை சேர்ந்த ஒரு குற்றவாளியை கைது செய்து கடத்தலுக்கு மூளையாக செயல்படும் முக்கிய குற்றவாளியை குறித்து விசாரணை நடத்துகிறார். ஆனால் விசாரணை துவங்கிய சில நாட்களிலேயே அர்ஜுன் காணாமல் போகிறார். காவல்துறை அதிகாரியான தன் மகனை காணவில்லை என உயர் அதிகாரிகளை நாடுகிறார் முத்துவேல் பாண்டியன். அப்போது சிலை கடத்தல் தொடர்பாக காணாமல் போன அதிகாரிகள் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் உங்கள் மகன் இறந்து விட்டார் என்றும் சொல்கிறார்கள். அதை கேட்டு உடைந்து போகும் பாண்டியன் தன்னை போல் நேர்மையாக இருந்ததால் தான் மகனை கொன்றார்கள் என குற்ற உணர்ச்சி கொள்கிறார். வீட்டிலும் முத்துவேலின் மனைவி லக்ஷ்மி அவன் மரணத்திற்கு நீங்களும் காரணம் என்கிறார். விரக்தியில் இருக்கும் முத்துவேல் தன் மகனை கொன்றதாக சந்தேகப்பட்ட குற்றவாளியை கொள்கிறார். ஆனால் முக்கிய குற்றவாளியான வர்மனிடமிருந்து முத்து குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் வருகிறது. காணாமல் போன மகன் என்ன ஆனான், மகனுக்காக வில்லனை தேடிச் செல்லும் முத்துவேல் பாண்டியன் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறார் என்கிற மீதி கதையை அதிரடியான ஆக்ஷனுடன் திரைக்கு கடத்தியிருக்கிறார் இயக்குனர் நெல்சன். முதல் பாதி முழுக்க நெல்சன் தன் பாணியிலான நகைச்சுவை காட்சிகளில் சிரிக்க வைக்கிறார். அதே நேரம் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடும் வகையிலான சூப்பர் ஸ்டாரையும் திரையில் காட்சிப்படுத்தி உள்ளனர். வயதான குடும்பத் தலைவனான முத்துவேல் பாண்டியன் வரும் காட்சிகளில் விசில் சத்தம் கேட்கிறது. டைகர் முத்துவேல் பாண்டியனாக உருமாறும் காட்சிகளில் அரங்கம் அதிர்கிறது. முக்கியமாக அறிமுக பாடல் இல்லாமல் பெரிய பஞ்சவசனங்களை பேசாமல் இருந்தும் கூட ரஜினியின் இமேஜுக்கு துளி பாதிப்பும் வராமல் தன்னுடைய பாணியில் வெற்றி பெற்றிருக்கிறார் நெல்சன். ரஜினியுடன் யோகி பாபு வரும் காட்சிகளிலும் சிரிப்பலை எழுகிறது. மேலும் ரஜினிக்கு இணையான பலம் கொண்ட வில்லனாக விநாயகனை நடிக்க வைத்திருப்பது சிறப்பான தேர்வு. கொடூர கொலைகாரனாக ஆசிட் தொட்டிகளில் உடல்களை இறக்கும் காட்சிகளிலும் நகைச்சுவையாக பேசும் காட்சிகளிலும் நடிப்பில் மிரட்டி இருக்கிறார். ரம்யாகிருஷ்ணன், யோகி பாபு, ஜாஃபர், சுனில், கிங்ஸ்லி ஆகியோரின் கதாபாத்திரங்கள் நன்றாக கதையுடன் ஒன்றி போகின்றன. பிளாஷ்பேக் காட்சியில் திகார் சிறைச்சாலையில் ஜெயிலராக பணிபுரிந்த டைகர் முத்துவேல் பாண்டியன் தோற்றத்தில் சிவாஜி ரஜினியை பார்க்க முடிந்தது. இந்த காட்சி முடியும் வரை பழைய ரஜினி திரையில் அத்தகலம் செய்கிறார். ஜெயிலராக இருந்த காலத்தில் முத்துவேல் பாண்டியனுக்கு விசுவாசமாக இருந்த கேங்ஸ்டர்களான நரசிம்மா, மேத்யூ, ஜாக்கி ஷெரிப் ஆகியோர் நிகழ்காலத்தில் முத்துவேல் பாண்டியனுக்கு உதவும் காட்சியில் சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தோற்றம் என்றாலும் சிவராஜ்குமாரும் மோகன்லாலும் ரசிகர்களை கொண்டாட வைக்கின்றனர். பின்னணி இசையில் அனிருத் தவிர்க்க முடியாத இடத்தில் இருப்பது இந்த படத்தில் மேலும் உறுதியாயிருக்கிறது. ரஜினி ரசிகர்களுக்காகவே பல இடங்களில் பின்னணி இசை விசில் பறக்க வைத்திருக்கிறது. தமன்னா நடனத்தில் காவாலா பாடலும் நன்றாக இருக்கிறது. முதல் பாதியில் இருந்த வேகம் இரண்டாம் பாதியில் காணாமல் போவதும் திரைக்கதையில் இடம்பெற்ற தேவையில்லாத காட்சிகளும் படத்தில் பலவீனமாக அமைந்துள்ளன. சில சண்டை காட்சிகள் நம்பகத்தன்மையை இழப்பதும் பின்னடைவு. அண்ணாத்தே, பீஸ்ட் தோல்விகளுக்கு பின் ரஜினி நெல்சன் இருவருமே அடுத்ததாக வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததால் ஜெயிலர் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருந்தது. ஜெயிலர் மூலம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இருவரும் பூர்த்தி செய்திருக்கின்றனர்.